ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கின ரைடிங் க்ளவுஸை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர்ங்கிற ஒரு பிராண்டட்லேருந்து ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 250 ரூபீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொய்கோன்ற ஒரு பிராண்டடில் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சைனீஸ் பிராண்டோட ரைடிங் க்ளவுஸ். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 809 ரூபீஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற க்ளவுஸ் பேர் வந்து சீக்கோ. ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு இது மட்டும் சுற்றி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதை க்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஸோ பவர் ட்ரையர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த க்ளவுஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்கியாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கலர் வேரியண்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒன்று வந்து நியான் க்ரீன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு தான், ரெண்டு தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் நியான் க்ரீன் வாங்கினேன். இதோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஸ்லீக்கியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. க்ளவுஸ் உள்ளே போடங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக உள்ளே போச்சு. நான் வாங்கினது வந்து எல் சைஸு. இதை வந்து நியான் க்ரீனில் வந்து எல் சைஸ் மட்டும்தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ ரெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அப்புறம் எல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்களே. ஸோ ஃப்ரண்ட் சைடில் ஸோ அதில் அந்த பாதைகள்னு சொல்லுவாங்களே, அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன ரப்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒட்ட வச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதை டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வேரியண்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரண்ட் ஏரியாவில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா யாரும் போகுது, நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும்போது ரொம்பவே வேர்க்காது. ஸோ அது வழியாக யார் நமக்குள்ளே வந்து லைட்டாக கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக அந்த பிராண்டை வந்து மறைக்க ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருங்க, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஈஸி, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்குது. ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற க்ளவுஸ் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரோபிரைக்கர். ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டான, ஐ மீன் க்ளவுஸ்லேயே ரொம்ப ட்ரெண்டான, நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைப்பீங்களே, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ப்ரோபிரைக்கர். ஸோ வேறு லெவலான ஒரு க்ளவுஸு. ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சு இதை பார்க்கலாம். ஸோ இதோட கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையான இந்த கவர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த சீக்கோ அந்த க்ளவுஸோட கவரை விட இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கவர் பேக்கிங்கு. ஸோ அடுத்து இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு கைஸ், செம்ம ஹார்டு. ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா லைட்டாக நம்ம கீழே விழுந்தால் கூட அந்த அளவுக்கு நம்ம ஹேண்டுக்கு வந்து அடிபடாது போல் அந்த அளவுக்கு வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. செம்ம ஹார்டாக இருந்துச்சு க்ளவுஸ். பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் லைட்டாக மடக்க கூட முடியல. அந்த சீக்கோ க்ளவுஸை விட இது ரொம்பவே ஹார்டு. அதோட இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர், ஐ மீன் பிளாட்டினமில் பிராண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ப்ரோபிரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. கலர்ஸ் வந்து நிறையாவே அவைலபிளாக இருக்குது கைஸ், ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் கைஸ், இதில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக் அப்புறம் ரப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எப்படி சொல்லணும், இது உள்ளே போடும்போது ரொம்ப செம்ம ஹார்டாக இருந்துச்சு. அந்த துணி இருக்குல்ல காற்று ரொம்பவே மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பைக் ரைடர்ஸ்க்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடிபட்டாலும் நம்ம கீழே விழுந்தாலும் நம்ம ஹேண்டுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்காதுன்னு நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஸோ வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருந்து லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. அந்த தம் ஃபிங்கராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து எக்ஸல் சைஸ், இதுக்கு மேலே இருக்க சைஸுன்னு தெரியல. ஸோ இதுவே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ பார்த்து வாங்குங்க, சைஸ் வேரியன்ட் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து வாங்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளவுஸுமே செம்மையாக இருந்துச்சு, கலர் வேரியன்ட்லேயும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு லோ பட்ஜெட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர் இந்த க்ளவுஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ சீக்கோ வந்து எப்படி சொல்கிறேன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்லீக்கியாக இருக்கும். பட் இது ரொம்ப அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து கை தேயறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த ப்ரோ பைக்கரோட க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ஆபத்து குறைஞ்சபட்சம் ரொம்பன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சபட்சம் தான் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், இந்த ரெண்டு க்ளவுஸில் உங்களுக்கு என்ன க்ளவுஸ் பிடிச்சிருக்கோ சொல்லி அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மக்களே. பை பாய்.